ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லைஃப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெயில் காலம் வந்துருச்சு பறவைகளோட இழப்பு எல்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு தான் பாக்கப் போகிறோம் இந்த வெயில் காலம் அவங்கள நல்லா நம்ம கவனிக்கல முட்டைங்க வேஸ்ட் சிக்குங்க இறக்க லவ் இழப்புகள் அதிகமாகும் இதுக்கு இந்த டைமில் வந்து வலி அப்புறம் காலில் கையிலெல்லாம் தடிப்பு பேன்கள் அதிகரிக்கும் உதிரும் நிறைய நோய்கள் இந்த வெயில் காலம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம பறவைகளை பாதுகாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெயில் காலம் என்னென்ன உணவு கொடுக்கலாம் எப்படியெல்லாம் பறவைகளை பராமரித்தா இந்த வெயில் காலம் நம்ம அவங்கள பாதுகாத்து இழப்புகள்லாம் இல்லாமல் நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன் அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம் முதல் விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தண்ணீர் இந்த மூணு மாதம் இந்த தண்ணீரை வந்து அவங்களுக்கு குறைய இல்லாமல் வச்சிருக்கணும் குளிக்கிறதுக்கு தனியாக குடிக்கிறதுக்கு தனியாக வச்சிருங்க ரெண்டு நேரம் கண்டிப்பாக தண்ணீரை மாற்றிடுங்க ஏன்னா குளித்ததையே அவங்க குடித்தாங்கன்னா அதே அவங்களுக்கு நோய் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கப்புகள்லாம் இருந்துச்சுன்னா இதை குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு வச்சு கொடுத்தா போதும் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை தண்ணியை மாற்றி வச்சுட்டிங்கன்னா இதையே குடிச்சுக்கோங்க ஆனால் நம்ம குடிக்கிறதுக்கு தனியாக வந்து அவங்க அஸ்தம் பண்ணாத மாதிரி ஃப்ரைடலையோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு கப்புலேயோ வச்சிங்கன்னா அதுவும் குடிச்சுக்குவாங்க எப்படியும் குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஒரே கப்பு யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் தண்ணியை மாற்றி தான் ஆகணும் ஏன் கட்டிங்கன்னா அவங்களுக்கு சூடு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சூட்டை தணிக்கிறதுக்காக இந்த கப்புலெல்லாம் வந்து குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் இந்த மூணு மாதமாக ரெண்டு கப்பில் இந்த மாதிரி தண்ணி வைங்க அப்படிங்கிற முக்கியமாக மறந்துடாதீங்க தண்ணியை ரெண்டு நேரம் மாற்றி வச்சுருங்க இந்த வெயில் காலம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த தண்ணீர் இந்த தண்ணீரை மறந்துடாதீங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல மத்தியான டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ரெண்டு ரெண்டு மணியெல்லாம் நல்ல அடிக்கிற டைமு போய் பறவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா வாயை திறந்து திறந்து சுவாசம் விடும் இந்த மாதிரி கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சூடு பார்த்தீங்கன்னு தெரியும் வாயை திறந்து திறந்து சுவாசம் விட்டுட்டு இருப்பாங்க அப்போவே தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து இந்த சூட்டுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு தேவையான நம்ம அனைத்தும் செஞ்சு கொடுக்கணும் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாக நான் வந்து போன வீடியோவில் போட்டிருந்தேன் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போது அதில் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா வேப்பலை துளசி இலை மஞ்சள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து சூடாக்கி அந்த சூடு தண்ணியை ஆற வச்சு அதை ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கன்னா பேனெல்லாம் வராது இந்த மாதிரி சிக்குங்கள்லாம் இருக்கும்போது இந்த சிக்குங்கள்லாம் இறக்குறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சூடு இந்த பானையோட சூடு இருக்கும் இவங்களுக்கெல்லாம் சங்கடமாகும் தாய்ப்பறவைகளுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு என் கேட்டிங்கன்னா இந்த பானையோட சூடு வெளியே இருக்கிற காலவசன காற்று இதெல்லாமே சூடாக இருக்கிறனால சிக்கங்களுக்கு அவ்வளோக்கும் உணவு கொடுக்க மாட்டாங்க உள்ள இந்த மாதிரி உட்காந்து பாதுகாக்க மாட்டாங்க அதனால தான் நல்லா வந்து நிறைய ப்ரீட் பண்ணுறவங்கலாம் சம்மர் டைமை வந்து ப்ரீடிங்கை நிறுத்தி வச்சுருவாங்க நம்ம வந்து போன மாதமே இவங்க வந்து இருபது நாளைக்கு முன்னாடியே முட்டை போட்டனால அப்படியே விட்டுட்டோம் இன்னும் இந்த சிக்குங்க பெருசாகி வெளியே வந்துறோன்னா கரெக்டாக ஏப்ரல் இல்லை மேய் மாதம் ஒரு மாதத்துக்குள்ளே இப்போ வந்து மார்ச் ஃபெப்ரவரி வச்சுங்க மார்ச் ஒரு முப்பது நாள் டைம் கொடுத்தீங்கன்னா மார்ச் பாதியிலலாம் இந்த சிக்குங்கெல்லாம் நெஸ்ட் அவுட் ஆகிருவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு சிக்கு இந்த நெஸ்ட் அவுட் ஆனால் நம்ம அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் மார்ச் ஏப்ரல் மே இந்த ஏப்ரல் மேயிலையும் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறது நல்லது ரொம்ப வெயிலாக இருக்கும் அதனால ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கேஜ்லேயும் நீங்கள் தண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க குடிச்சுக்குவாங்க குளிக்காத பறவைகளுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி வாரத்துக்கு ரெண்டு தடவை விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் நேரடியாக வந்து வெயில் படுற மாதிரி கேஜ் இருந்துச்சுன்னா பச்சை நெட்டு அதில் வந்து பச்சை துணி இருக்குது தெரியுங்களா நெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த க்ரீன்ஸு செடிகளுக்கெல்லாம் மறைக்கக்கூடியது அது நான் காமிக்கிற கடைசியில் அதை போற்றி வச்சுருக்கேன் காமிச்சு தரேன் அந்த மாதிரி நெஸ்ட்டு நேரடியாக வெயில் படாமல் இருக்கிறதுக்கு அந்த நெட்டை வந்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா வெயில் படாது ஆனால் வந்து அந்த வழியாக காற்று சுத்தமான வாயு போயிட்டு வந்துட்டு நம்ம பனிக்காலம் சொன்னால் எல்லா பக்கமே லாக் பண்ணி வைங்க அப்படின்னா இந்த டைமு வெயில் காலம் எல்லா பக்கமும் திறந்து வச்சிடணும் இப்போ ஃபிஞ்சஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சஸ்க்கு தான் அவங்க நல்லா வந்து குளிக்கக்கூடிய தண்ணி குளிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க அதனால அந்த ஃபிஞ்சஸ்க்கு நம்ம தண்ணி வச்சு கொடுத்தாலே போதும் நல்லா என்ஜாய் பண்ணி அவங்க குளிச்சுக்குவாங்க ஃபிஞ்சஸ் எல்லாம் மெயினாக காப்பாற்றிக்கணும் ஏன் கேட்டிங்கன்னா சூடு ரொம்ப அவங்க தாங்க மாட்டாங்க இந்த பேப்பரை ஏன் வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா நெஸ்ட் அவுட்டான ரெண்டு சிக்குங்க ரெண்டு சிக்குங்க வந்து இந்த கம்பியிலலாம் வந்து நடக்கும்ப வெளியே உளுந்துருவாங்க இல்லை நடக்க முடியாது அதனால இந்த பேப்பரை வச்சு கொடுத்தோம்னா அவங்க ஈஸியாக நடந்துக்குவாங்க தாய் பறவை எல்லாம் வந்து தாய் பறவை தந்தை பறவை எல்லாம் உணவை கொடுத்துக்குவாங்க அதே போல் இந்த வெயில் காலம் முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் ஊற வச்ச பயிர் ஊற வச்ச பயிருன்னால் சூடு அதிக இப்போ கோதுமையெல்லாம் கொடுக்கக்கூடாது சிறுபயிறு வெந்தயம் வேணாலும் ஊற வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி கூலிங்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பயிர்கள்லாம் கொடுக்கலாம் முக்கியமாக வந்து புதினா வேப்பல கொடுக்கலாம் அதே போல் எல்லா கீரை வகைகள் நீர் சக்தி உள்ள கீரை வகைகள் தண்டங்கீரை கீரை நிறைய கீரைகள் நம்ம ஒரு பத்து இலை வகைகள் கொடுத்துருக்கோம் அது எந்த கால எப்படி கொடுக்கணும்னு போட்டிருக்கோம் முடிஞ்சால் சம்மர் காலம் கொடுக்கக்கூடிய ஃபுட்டுகளையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணலாம் என்னென்ன ஃபுட்டு என்னென்ன ஃப்ரூட்ஸு என்னென்ன காய்கறிகள் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம போட்டுடலாம் முக்கியமாக வந்து குக்கும்பரு அப்புறம் அந்த குடமிளகா சொல்லுவாங்க குடமிளகா அதே போல் கீரை வகையில் தண்டங்கீரை மணத்தங்காளி வெந்தயக்கீரை இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் இந்த டைம் ஏன் ப்ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த முட்டையெல்லாம் அந்த பானையில் இருக்கும்போ இந்த சூடுனால அதுக்குள்ளே இருக்கிற நீர்த்தன்மை கருவெல்லாம் வந்து ஆவியாக போயிடும் ஆவியாக போயிடுச்சுன்னா அந்த முட்டையெல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அதனால தான் வந்து ப்ரீட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் இப்போ இவங்க சிக்குங்கள்லாம் நெஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க நெஸ்ட் அவுட் ஆகி நம்ம பானை வந்து ஆல்ரெடி இருந்தனால டக்குன்னு முட்டை போட்டாங்க அந்த முட்டையெல்லாம் தூக்கி வெளியே வீசினா வேஸ்ட் ஆகிரும் சரி இன்னும் வந்து இவங்க ஒரு இருபது நாளில் சிக்கு பொரிச்சிருவாங்க நான் சொன்ன மாதிரி தான் மார்ச் பாதியில் அந்த சிக்கங்கள்லாம் நெஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க நம்ம எல்லா பறவைகளுக்குமே வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் ஏப்ரல் மெய் எல்லாம் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் மறுபடியும் ஜூன் மாதம் மழை காலம் ஆரம்பிச்சிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ப்ரீடிங்கை கண்டினியூ பண்ணுவோம் அந்த ரெண்டு மாதம் நல்லபடியாக ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் நல்ல காற்று உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இந்த வெயில் டைமை வந்து செட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரேவெல்லாம் வந்து அடித்து விடுங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை முக்கியமாக கேஜில் எப்போவுமே தண்ணி இருக்கிற மாதிரியே பார்த்துங்க அவங்க இப்படி கெஸ் வாங்குகிற டைம்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்ல அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் அதே போல் புதினவெல்லாம் அதிகமாக கொடுக்க பாருங்கள் நல்ல குளிர்ச்சி இருக்கிறது அதே போல் நம்ம கற்றா உலையை வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற லிக்யூடு அதையும் கொடுக்கலாம் அதுவும் கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கிற இதுதான் நம்ம வந்து ஃபுட் லிஸ்ட்டு அடுத்து போடுவோம் அப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம் எதோ மிஸ் பண்ணி இருந்தேன்னா அது நீங்கள் வந்து கமெண்ட் மூலியமாக கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாகவும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் இந்த மாதிரி மேலே பார்த்துருக்கீங்களே பச்சை நெட்டு இதை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா வேறு எந்த பறவைகளோட தொந்தரவு விலங்குகளோட தொந்தரவு இருக்காது காற்றெல்லாம் வந்து போயிட்டுருக்கும் இனி காய்கறி ஃபுட்டு இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோ போடுவோம் சம்மர் டைம் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது இப்போ போதுமான அளவுக்கு சின்ன தகவலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் அப்போ மேலும் வீடியோக்கள் நம்மளோட தெரிஞ்சுக்கணும் புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இனி நான் சொல்லியிருந்தேன் ஃபிஞ்சஸோட லைஃபு ஆப்பிரிக்கனோட லைஃப் ப்ரீடிங்கு வளர்ப்பு முறை இதெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படின்னு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோவாக இன்னி போடலாம் இந்த சம்மர் டைமு இவங்களை பாதுகாக்கிறது எப்படிங்கிற வீடியோ இதெல்லாம் கண்டினியூவாக ஒவ்வொரு வீடியோ தொடர்ந்து வந்துட்டுருக்கும் அப்போ நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு தந்துட்டுருக்கீங்க அதுக்கு முதல்ல நன்றி தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் மேலும் வளர உதவும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் சில தகவல்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு வீடியோ ரொம்ப லென்த் ஆயிருங்கிறதுனால தான் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல அடுத்த வீடியோவில் லிஸ்ட்டும் நம்ம பார்த்துருவோம் நன்றி